மக்கள் நீதி மையத்தின் கமலுக்கு அடுத்த இடத்தில் துணைத் தலைவராக கடந்த 3 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார் கோவையைச் சேர்ந்த பிரபல இதய மருத்துவரும் தொழிலதிபருமான மகேந்திரன். முதலில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றார். அடுத்த 2021 சட்டமன்ற தேர்தலில் சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு அங்கும் குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்றார். இவர் போட்டியிட்டு வாக்குகளை பெற்றதால்தான் திமுக வேட்பாளர் கார்த்திக் தோற்றுப்போனார் என்ற கருத்தும் நிலவுகிறது. மக்கள் நீதி மய்ய கட்சி கமல் கண்ட்ரோலில் இல்லாமல் தனியார் நிறுவன கட்டுப்பாட்டில் செயல்படுவதாக குற்றஞ்சாட்டி கட்சியிலிருந்து வெளியேறினார் டாக்டர் மகேந்திரன். பிறகு ஜூலை 8 முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் மகேந்திரன். அவர் இணைந்த போதே திமுக ஐடி அணி மாநில செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்படவிருக்கிறது என்ற பேச்சு அறிவித்தது. ஏனெனில் நிதியமைச்சராக பல்வேறு பணிகள் இருப்பதால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனால் ஐடியை சரிவர நிர்வகிக்க முடியவில்லை என்று சொல்லப்பட்டதால் அவரை ஐடி அணி செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்க ஸ்டாலின் முடிவெடுத்து விட்டதாக செய்திகள் கசிந்தன. இந்நிலையில் திடீரென இன்று ஆகஸ்ட் 7 கருணாநிதியின் 3வது நினைவு தினத்தன்று டாக்டர் மகேந்திரன் ஐடி அணி இணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து திமுக வட்டாரத்தில் விசாரித்த போது டாக்டர் மகேந்திரன் கட்சியில் சேர்ந்தபோது தேர்தலுக்கு முன்பே வந்திருந்தால் கொங்குவில் கொஞ்சம் வென்றிருக்கலாம் என்று ஸ்டாலினே அவரை பாராட்டி பேசினார். 3 ஆண்டுகளில் கமல் கட்சிக்கே பல கோடிகளை வாரி கொடுத்திருக்கிறார் மகேந்திரன். கொங்கு பகுதிக்காக பல பிளான்களை போட்டு வைத்திருக்கிறார் ஸ்டாலின். அதில் மகேந்திரனும் அடக்குவார். அதனால் கட்சியை நம்பி வந்தவருக்கு தகுந்த பதவியை கொடுக்க வேண்டும் என்பதால் ஐடி விங் மாநில செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்படுவதாகத்தான் இருந்தது. ஏனெனில் மற்ற அணிகளில் எல்லாம் சம்பளத்துக்கு யாரும் வேலை செய்யவில்லை. ஆனால் ஐடி அணியில் பணியாற்றும் சிலருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. தற்போது வரை பிடிஆர் தான் சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த பதவிக்கு வருபவர்கள் பொருளாதாரத்திலும் செழிப்பானவராக இருக்க வேண்டும் என்பதால்தான் மகேந்திரனுக்கு ஐடி அணிதான் சரி என்று முடிவெடுக்கப்பட்டது. கட்சிக்கு வந்த சில மாதங்களிலேயே தலைமை பொறுப்பை கொடுக்க வேண்டாம் என சீனியர்கள் தரப்பில் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் தலைமை பொறுப்பில் ஒருவர் இருக்கும்போது அவரை நீக்கிவிட்டு தன்னை அந்த இடத்துக்கு நியமிக்க வேண்டாம் என மகேந்திரன் தரப்பிலும் கூறியிருக்கிறார். முதலில் இணை பதவியை கொடுத்துவிட்டு சில மாதங்கள் கழித்து பிடிஆரையே முறைப்படி விலக வைத்துவிட்டு செயலாளர் பொறுப்பில் நியமிக்கலாம் என்ற யோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படிதான் இப்போது இணை செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறார்கள்.